பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்மால் இங்கெங்க போறா? அக்கா, என் தாவணிக்கு பொருத்தமா ஒரு வளையல் கொடுங்களேன். அழகி, இரு உள்ள போய் ஆளை பார்த்துட்டு அப்புறம் வரேன். ஆனந்தி, என்ன பண்றீங்க? அடிக்கடி உங்களையும் என்னையும் பத்தி எங்க அம்மாட்ட ஏதாவது பத்த வச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நான் தான் ஏதாவது சொல்லி எங்க அம்மாவை சமாதானம் பண்ணுவேன். என்னையும் உங்களையும் பத்தி சொல்ல என்ன இருக்குது? ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு மாட்டிக்கிட்டே அன்பு. சொல்லுங்க. அது இப்ப இல்லங்க, அப்ப. அப்ப என்ன? அப்ப இல்ல, இப்போ. எப்போ? முன்னாடி நம்ம ரெண்டு பேருக்கும் டிஷும் டிஷும் நடந்துச்சுல, அப்ப போட்டு கொடுத்துருப்பா. ஓ, அப்போ. அப்போ உங்க அம்மா என் மேல கோவமா இருக்க உங்க தங்கச்சிதான் காரணமா? ஐயோ, இப்பெல்லாம் அப்படி இல்லங்க. இப்பதான் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? நீங்க வளையல் தானே வாங்க வந்தீங்க? ஏங்க, நல்ல கண்ணாடி வளையலா காட்டுங்களேன். கண்ணாடி வளையல் தான் வேணும்னு இவங்க சொல்லவே இல்லையே. ஏங்க, அவங்களுக்கு கண்ணாடி வளையல் தாங்க பிடிக்கும். ஏங்க, கரெக்ட் தானங்க? ஆமா ஆமா. நீங்க கண்ணாடி வளையலே எடுங்க. சரி, ஓகே. இது நல்ல சாரிங்க, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீங்க எடுத்தது நல்லதா இருக்கு. அப்போ இத குடுத்துருங்க. இது இன்னும் நல்லா இருக்கு. இது இத வாங்கிக்கோங்களேன். ஆமாங்க, சார் கையில் வச்சிருக்க வளையல் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, அப்ப இதையே குடுத்துருங்க. இந்த வலையில கொஞ்சம் கைய பிடிச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன். சரிங்க. நாமளே வளையல் போட்டு விட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த பொண்ணு நினைக்காத, அதுக்குன்னு ஒரு காலம் வரண்ட அன்பு. வெயிட் பண்ணு. என்னாச்சுங்க? அளவு சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லையே, அளவெல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்புறம் ஏன் இடிக்குது? உங்களுக்கு போட தெரியல. கொடுங்க, நான் போட்டு வரேன். கொடுங்க. எது? நீங்க வளையல் போட போறீங்களா? ஏங்க, அன்னைக்கு நீங்க மட்டும் என் கையில சுளுக்கு பிடிச்சோன்னு கைய பிடிச்ச சுளுக்கெல்லாம் எடுத்து விட்டீங்கல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அது மாதிரிதாங்க இதுவும். உங்களுக்கு வளையல் போட நான் ஹெல்ப் பண்றேன். கொடுங்க, கை கொடுங்க.